Hi friends. ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன திட்ட போறாங்கன்னு தெரியல. ஹவுஸ் ஹவுஸ் ரொம்ப ரெடி ஆயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த தலை சீவி ஒரு கம்மல் போகிறதுக்கு இன்னும் தலை சீவியும் முடிக்கல. கண்ணாடியாக தான் வெறிக்க வெறிக்க பார்த்துட்டே இருக்காங்க. எங்க சின்ன பப்பா மாதிரி இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாமா எனக்காண்டி கல்யாணத்துக்கு செயின் வாங்கி கொடுத்தாங்க. பாருங்க சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ரிசப்ஷன் பெங்களூர் மேரேஜ் வந்திருக்குன்னு சொன்னோம். மேரேஜ் ஆயிடுச்சு, ஆனால் அது வீடியோ எடுத்து போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே கரண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப மழையாக இருந்ததுனால ஒரே இருட்டாக இருந்துச்சு. அதனால் நந்தினியும் சரி வேணாம் விடுங்க மாமா, ரிசப்ஷன் வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி ரிசப்ஷன் வச்சுருக்காங்க, அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் பார்க்கலாம் இல்லை, நந்தினி இன்றைக்கி ஒரு கலக்கு கலக்க போகிறாங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நந்தினியோட ரிலேட்டிவ் நிறைய பேர் பெங்களூர் தான் இருக்காங்க, நிறைய பேர் வருவாங்க. ரொம்ப நாள் ஆச்சு நந்தினி கிட்டத்தட்ட, இப்போ 9 மாதம் இல்லைங்களா, 6 மந்த்லேருந்து ஊரில் தான் இருக்காங்க. எனக்கா ட்ராவல் வந்து கிட்டத்தட்ட 4-5 மாதம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், நான் பெங்களூர் விட்டு. ஆமாம், ஏன்னா பேபி ஃபார்ம் இருக்குல்ல, பேபிக்கு வந்து சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஊர்லேயே தான் இருக்காங்க. நான் வீக்லி ஒன்ஸ் போயிட்டு வந்துட்டு எல்லாம் பார்த்துட்ருக்கேன். அதனால இப்போ ரொம்ப நாள் கழிச்சு எல்லாம் ரிலேட்டிவ் மீட் பண்ண போகிறாங்க, ஒரே குஷியாக இருக்காங்க. அப்புறம் வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க பெரியம்மாவும் அவங்க அண்ணாவும். கிளியாக இன்னைக்கு ரெடி ஆகிட்டு கிளம்ப போகிறோம். இப்போது நம்ம சிங்கக்குட்டி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு கீழே போயிட்டுருக்காரு. அவங்க அண்ணா அவங்க அண்ணியெல்லாம் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நீங்கள் நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ண முடியும். வீடியோக்குள்ளே போகலாமாம்மா. ஓகே வாங்க, அப்படியே போவோம். ஒரு வழியாவா, அது ஏதோ குறுக்கு சந்தன எல்லாம் கூட்டிட்டு போயிடுச்சு. முட்டு சந்தன போய் நின்றுட்டோம், முட்டு சந்தன முட்டிட்டு நின்றுட்டோம். பட் இப்போ கரெக்டா வந்து சேர்ந்தாச்சு. இங்க பாருங்க சாரு, ரொம்ப டல் ஆயிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். சிரீஷே டேய், உள்ள போனா அவன் ஆட்டை தாங்க முடியாது. இங்க பாருறா, படையில் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இங்க ஆரம்பமே வச்சுட்டாங்க. நந்தோ எப்படி இருக்கு? ஆரம்பிச்சாச்சு, நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் ஆரம்பிக்க போறேன். வாங்க ஆரம்பிக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே முடிஞ்சிருச்சு, நான் சாப்பிட்டே வந்துட்டேன். பட் மேடம் மக்கள் இன்னும் முக்கி நிற்கிறாங்க. இங்கே பாருங்க, அவர் ஐஸ்கிரீம் சட்டை சாப்பிடுது, மூஞ்சி சாப்பிடுது, மூக்கெல்லாம் சாப்பிடுது. பாயாச அபிஷேகம். அப்பவே என்ன சொன்னேன் அனிதா, சோல் தான் முக்கியம். உங்களுக்கு அதுதாங்க முக்கியம், பார்த்துக்கோங்க. எங்களுக்கு அதுதான் முக்கியம். எங்கள் ஃபேமிலியில் நம்பர் ஒன் சாப்பாடு ராமர். தங்கச்சி அவங்களுக்கு அண்ணி. இவனோட அட்டகாசம் தாங்க முடியல. டேய் என்ன பண்ணுற நீ சிரீஷ? போயிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் வந்து சந்தை சந்தாக கூட்டின்னு போய் ஒரு வழி பண்ணிடுச்சு.
இருந்தாலும் அங்கே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம், ஜாலியாக இருந்தோம். நம்ம சீரீஸ் பார்த்திங்கன்னா அட்டங்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரே ஜாலியாக சுற்றிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா சொந்தத்தையும் பார்த்தோம் இந்த மேரேஜில். என்ன ஒரு விஷயம்னா, நம்ம மேரேஜ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் போட முடியல. அது பார்த்தீங்கன்னா பவர் இல்லை, அதனால் வந்து அந்த வீடியோ போட முடியல. இல்லைன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை நாங்கள் வந்து போட்டிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கணேச செலிப்ரேஷன்லாம் செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் பெரிய பெரிய கணேசெல்லாம் வச்சுட்டு பிரசாதெல்லாம் வேலை வேலைக்கு கொடுக்குறாங்க. நாவும் கீழே கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் மூணு டைம் வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. இந்த சுண்டல் அப்புறம் இன்னொன்னும் காரம்பெல்லாம் வேச்சு கொடுத்தாங்க. வீட்டில் இருந்துகிட்டே உட்காந்து சாப்பிட்டோம். வெளியே போனோம்னா பார்த்தீங்கன்னா இன்னும் பெரு பெருசாக வச்சுருக்காங்க. அங்கே டெக்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அங்கே போயிட்டு கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போடுறோம், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.